குறிஞ்சிப்பாடி எம்ஆர்கே நகரில் இருக்கும் பாலவத்திற்கு தடுப்புக்கட்டை அமைத்து வாய்க்காலை தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை. குறிஞ்சிப்பாடி பேராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு எம்ஆர்கே நகர். இந்த நகருக்கு அரசு பொது மருத்துவமனை வழியாக எம்ஆர்கே நகர், வரதராஜம்பேட்டை, குருவப்பன்பேட்டை, பூதம்பாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் பள்ளி வாகனங்களும் தினசரி சென்று வருகின்றனர். அப்போது எம்ஆர்கே நகர் சாலையில் இருக்கும் பாலவத்தில் தடுப்புக்கட்டை அமைக்கப்படாமல் இருப்பதால் தினம் தினம் மரணப்பிடியில் சென்று வருவதால் இந்த எம்ஆர்கே நகர் சாலை மற்றும் குறிஞ்சிப்பாடி பேராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய இருவருக்கும் உள்ள போட்டியால் சாலை வசதிகள், தெருமின் விளக்குகள், தடுப்புக்கட்டைகள், வாய்க்காலை தூர்வாறுதல் போன்ற வசதிகளை செய்ய மறுத்து வருகின்றனர். இதை மாவட்ட நிர்வாகம் நேரடியாக ஆய்வு செய்து தடுப்புக்கட்டை, தெருமின் விளக்குகள், சாலை வசதி மற்றும் வாய்க்கால் தூர்வாரும் பணி ஆகிய வசதிகளை செய்து கொடுக்க உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கின்றனர். குறிஞ்சி மலர் செய்திகளுக்காக டி சுப்பிரமணியன். வீடுங்க இருக்கு, 500 வீடுங்க இருக்கு, ரோடு சரியில்லை, பாலம் வந்து ஒரு பக்கம் தடுப்பு இருக்கு, ஒரு பக்கம் தடுப்பு இல்லை, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, தூர்வும் வரவே இல்லை, கஷ்டமா இருக்கு. நைட்டில் வந்தால் லைட் வெளிச்சமும் இல்லை, எல்லாம் ஊந்துருவாங்க, கீழே ஊந்துருவாங்க. அதனால இதை பார்த்து கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணி விடுங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வாரி வாய்க்கா பேர் பெரிய ஏரி வாய்க்கான பேர் இருக்கு. இது வந்து கன்னியாகுமரி ஓடையிலேருந்து பிரிஞ்சு வர வாய்க்கா, பாசன வாய்க்கா. இது வந்து நேராக பெரிய ஏரியில் போய் கலக்குது. அது பெரிய ஏரின்றது ஒரு 100 ஏக்கர் பரப்பளவு, அதுலேருந்து ஒரு 1200 ஏக்கர் பாசனம் நவம்ப பயன்படுது. இந்த பெரியேரி வாய்க்காலை வந்து தூர்வோரமாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக போட்டு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வர தண்ணி நேரடியாக ஏரிக்கு போக முடியல, தேங்கி அப்படியே நிற்கிது. இந்த ஆகாய தாமரை அள்ளி எட்ட போட்டால் தான் அந்த ஏரிக்கு போய் தண்ணி போகும். ஏரியிலேருந்து பாசனத்துக்கு தண்ணி திறக்கலாம், இது வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குருவப்பன்பேட்டை இந்த ரோடு வரைக்கும் அந்த 2 கிலோமீட்டர் ரோடு சரியில்லை, நைட்டில் விலை தெரிய மாட்டுது. ஜனங்க கிராமத்து ஜனங்க கல்குணம், குருவப்பன்பேட்டை, பூதம்பாடி, புதுப்பேட்டையிலேருந்து ஒரு 5-6 கிராமத்து மக்கள் தான் போயாகணும். விளக்கு வசதி கிடையாது, லைட் எரிய மாட்டுது. இந்த 2 கிலோமீட்டர் ரோடும் சரியில்லை, குண்டு குழியுமாக இருக்குது, தூவிலே போகிறது கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பெரியேரி வாய்க்கால் குறுக்க ஒரு சின்ன பாலம் இருக்குது, அது வந்து ஒரு பக்கம் அந்த பக்கச்சோறு இடித்து கீழே தள்ளிட்டாங்க, அது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. யாரையும் தவறி விழுந்தாங்கன்னா அந்த வாய்க்கால் விழுந்தாகணும். ரெண்டாவது வந்து இந்த பேரூராட்சியிலேருந்து வெளியேற்ற கழிவுநீர் போல் அந்த வாய்க்காலை கொண்டு வந்து கலக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல கலக்கிறாங்க அது போல். அதனால் ஆடு மாடு தண்ணி குடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது பாசனத்துக்கே வந்து அது பயனில்லாமல் இருக்குது. என்ன காரணம்னா கழிவுநீர் கலக்கிறதால வந்து வாய்க்காலில் இருக்க வாய்க்கால் ஏரியில் இருக்கிற மீன் இறந்து போடுது, ஆடு மாடு குடிக்க முடியல, பல பிரச்சனை இருக்குது. குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி நிர்வாகத்தில் அந்த இடம் இருக்கிறதால அவங்க எதையும் செய்ய மாட்டுறாங்க. பொதுப்பணித்துறை கேட்டோம்னா இப்போ பேரூராட்சி கையை கட்டுறாங்க, பேரூராட்சி போய் கேட்டோம்னா பொதுப்பணித்துறை கையை கட்டுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்கிறதால ஒரு 2 வருஷமாக அந்த தூர் வராதால் இந்த வாய்க்கால் தூந்து போய் கிடக்குது. இதனால் பாசன தண்ணி வர மாட்டுது, மழை பெஞ்சு தண்ணி வந்தோன்னா அப்படியே நிற்கிது, தேங்கி நிற்கிது, ஏரிக்கு போக மாட்டுது, பல பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் கவனித்து, இல்லைனா நேரடியாக மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தா தான் ஆய்வு பண்ணால் தான் அதெல்லாம் வந்து வேலை நடக்கும். அதனால் அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனடியாக அந்த பெரியேரி வாய்க்காலையும் பெரிய ஏரி இந்த சித்தேரியும் பார்வையிட்டு ஆய்வு செய்ய வேண்டுமே கேட்டுக்கொள்ளுங்க.